வடிவா சொல்றேன், இவ்வளவு நாளும் எனக்காண்டி நின்று 10,000 வியூஸ்ல இருந்தது 36,000 போயிட்டு இப்ப ஒரு நாளைக்கு 10 லட்சம் போயிடும். இப்ப நான் தேவையில்லை, நீங்க சொன்னீங்க எங்களோட கூட வருதுன்னு சொன்னீங்க. புல் வீடியோ அதுல இருக்கு, அதான் நீ உழைக்கிறாய்ல அப்போ இவனுங்கள்ட வருமானம் மாதம் 20,000 ரூபா. நான் செய்யற அரசியல் அவனுங்கள்ட அரசியல், உண்ட அரசியல் இல்ல. வடிவாவில கொள்ளு சரிதானே? அடே ஆட்டோ ஓட்டுற ஒரு ஒருத்தர் சொல்லுண்ட வருமானம் இல்லை மாதம், ரைட்? அடே நான் வேலை செய்யறது இவனுங்களை காண்டி, உன்ன மாதிரி துரோகிகள் காண்டி இல்ல. இந்த அடுத்த போற நடத்த துரோகி சரிதானே? இவையெல்லாம் அப்போ இவைதான ராசா? அது உனக்கு தங்கி இருக்கா? உள்ள போகணும். இவருக்கு காசு கொடுத்த அரசியல்வாதி இருப்பாரோ அவர் வரணும். நான் செத்தாலும் இந்த ரோட்ல பொடி எறியும். நான் செத்தாலும் உங்களை தவிர வேற யாருக்கும் ஆதரவா வீடியோ தம்பி எனக்கு இருக்கு. நான் வருமானத்துக்கு ஓடி தெரியவேனா? டியூட்டி பார் மாதம் 3.5 லட்சம் உழைக்கிறது வருமானம் கொடுத்து அடையே உங்க நின்ன வேலை என்ன தொழில் செய்யற அவன் வருமானம் உள்ளது சொல்லு. அண்ணா வேலை சொல்ற ஆளு சொல்லு. 35-40 இவரு வருமானம் உள்ளது சொல்லண்ணே? 2,3,000 என்ற இந்த விட கூட சொன்னார் சரிதானே? அப்ப ஜோஜி பேரண்ணே, நான் உனக்காண்டி அரசியல் செய்யணுமோ இவன் செய்யறாங்களுக்கு அரசியல் செய்யணுமோ? இல்ல இவரை போடணும். இவர் வந்து நீங்க நக்கறீங்களா? நான் காசு அடிச்சு கொண்டு போய் சேர்த்திருப்பேன். இன்றைக்கும் பேங்க் பேலன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுறேன். நன்றி. இவரை மாதிரி என்ன 3.5 லட்சம் உழைச்சி 3.5 லட்சம் உழைச்சி போட்டு நாளைக்கு ஒரு யூடியூப் காண்டி திரிக்கிறாங்க, ஒரு வீடியோ காண்டி திரிக்கிறாங்க. இந்த வரைக்கும் நான் என்ன ஹாஸ்பிட்டல் நடந்த சாயக்கில் இவங்க உழைக்கட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு வாய்ஸ் கட்டா போட்டு அதுல சரியா நெஞ்செல்லாம் கழிச்சு தானே தர்சன். இதான் உனக்கு சொல்றேன், நெஞ்செல்லாம் கழிச்சு சொல்றேன் தர்சன். நீ செய்யற முழுப்புல உனக்கு வார காசு காண்டி, உனக்கு வார காசு காண்டி அப்போ நீ இவ்வளவு செய்யாத. நான் நாளைக்கு செத்தாலும் நீ சொன்ன வெளிநாட்டுக்காரலாம் காசு அனுப்புறான். இப்ப சொன்னவனா இல்லையா? ஓ அடே அப்போ அடே இப்ப இவன் சொன்னவனா இல்லையா? எத்தனை மணி எத்தனை
அப்போ 5 லட்சம் பேர் தான் சொன்னா அது என்ன செய்யணும்? அளவாசி பேர் அம்மனார் இருந்து போடுவா, அம்மனார் இருந்தா என்ன செய்யணும்? நீங்க வாழ்க்கையில ஒருத்தடி வேணாலும் காசு வேண்டியல உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டா ஃபேஸ்புக்ல போட்டா போட்டா அடிச்சு சொல்ல ஒருத்தடையும் அடிக்க மாட்டா வேற ஃபேஸ்புக்ல உங்களோட தொழில் என்ன என்ன ஒன்லைன் பிசினஸ் முன்னால நீ கூடி குறி நிக்கிற அங்க நிக்கிற தமிழன் இதுல கேள்விய பாத்தியா ஒரு அரசியல்வாதி சொல்லட்டும் பிஓசி ல 1.5 லட்சம் இருக்கு, சம்பத் பேங்க்ல 1.5 லட்சம் இருக்கு, பொரின் அக்கவுண்ட்ல 1.5 லட்சம் இருக்கு, 4.5 லட்சம் அதை விட 67 லட்சம் லோன் இருக்கு அண்ணன், சரிதானே? அதை விட 4 லட்சம் அடைவில் இருக்கு. முடிஞ்ச சொல்லிட்டு பாப்பண்ணே எத்தனை டபுள் நடக்குது. சம்பளம் ஒரு பயம் பெறும் அடிப்பான ஒரு பயம் பெறும் அந்த பயத்தோட ஓடு இல்ல இல்ல உனக்கு பயம் பெறும் எனக்கு தெரியவே தெரியாது நடக்கவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது இப்படி நடக்கவே இல்லை தம்பி நீ ஜோதி ஜோதி சொல்லாத ஏன்டா நீ யூடியூபர் நான் டாக்டர்டா ஒரு டாக்டருக்கு லோ இருக்கும் அவசரப்படாத அவசரப்படாத ஒரு டாக்டருக்கும் ஒரு லோ இருக்கும் போய் சொல்லக்கூடாது வாங்கல் நான் கண்டு படிச்சிருக்கேன் சரிதானே என்ன கேட்டாலும் எனக்கு பொண்ணு இல்ல சொல்றது
அப்போ நான் பயப்படலடா தெல்ல தெளிவா 42 நிமிஷத்துல சொன்னான் சிங்களத்துல கணிக்கிற சிங்களம் கிவா வருது தெல்ல தெளிவா அடே இல்லன்னு சொல்ல மாட்டேன் அப்ப அவைக்கு உழைப்பு அப்ப அதே உழைப்பு அவைக்கு சரிதானே அப்ப அர்ஜுனாவை லைவ் எடுத்து போட்டா உழைப்பண்ண இப்ப தேவையில்லை இப்ப அதை விட காசு வருது இப்ப கிழிச்சாதான் இன்னொரு உழைப்பு தம்பி பிழைக்காத எப்படி தமிழினம் உண்மையில் துறவு என்ற ஒரு சொல்லும் அடுத்த நாள் போவார் உள்ள போற